வணக்கம். 10th மேத்தமெட்டிக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3. அண்ட் ஓப்பன் பாக்ஸ் இஸ் டு பி மேட் ஃப்ரம் எ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் 24 சென்டிமீட்டர் ஆன் த சைட் பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்ட் டர்னிங் அப் த சைட்ஸ் ஆஸ் ஷோன் ஃபிகர் 1.17. எக்ஸ்பிரஸ் த வேல்யூம் வி ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் எக்ஸ். அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கட்டிங் பேப்பர் இருக்கு. அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய லென்த் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. அதனுடைய இந்த கார்னர் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்னர் வந்து எக்ஸ், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இதை ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாக்ஸ், கியூபாய்டு பாக்ஸ் வரும். அதனுடைய வேல்யூம் தான் நமக்கு டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னுடைய ஃபுல் லென்த் வந்து 24, அதில் நமக்கு இந்த ஒரு எக்ஸ் இந்த ஒரு எக்ஸ் லெஸ் பண்ணிட்டா, அப்போ 24 - 2x தான் இதனுடைய லென்த். ஓகேங்களா? ஸோ இதை ஃபோல்ட் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன வரும்னா, லென்த் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 - 2x. ஸோ பிரெத்துன்னா அதே தான், சேம் பிரெத்து, இதுதான் பிரெத்துன்னு வச்சுங்களேன். ஸோ பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே 24 - 2x. பட் ஹைட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் பாயிண்ட் வந்து எக்ஸ் இல்லையா? ஸோ இந்த கார்னர் லென்த் வந்து எக்ஸு. ஸோ அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அப்போ அது ஹைட் ஆகும். அப்போ எக்ஸ் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. இப்போ வேல்யூம் கேட்குறோம், வேல்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 24 - 2x, 24 - 2x இன்ட்டு எக்ஸ். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ இந்த 24 மல்டிப்ளை பண்ணலாம். 24 × 24 = 576. இந்த 24 மல்டிப்ளை பண்ணால் -48x -48x ப்ளஸ் 2 × 2 = 4x². வெளியில் வந்து ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 576 -96x ப்ளஸ் 4x² இதை ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு ஆட் பண்ணால் -96. ஸோ இப்போ எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் டம் 4x³ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம், பவர் அதிகமாக இருக்குது. அடுத்தது -96x² ப்ளஸ் 576x இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம வேல்யூம் வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, கிவன் த ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் டென்ஸ் டு x² -5x + 6 எவால்வேட். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x² - 5x + 6. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் -1 கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல -1 அப்ளை பண்ணுங்கள். ஸோ -1 - 1 ப்ளஸ் ஆகிடும். ஸோ -5 × -1 வந்து +5 ஆகிடும். ஸோ 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 12. அடுத்தது எஃப் ஆஃப் 2a. ஸோ எஃப் ஆஃப் 2a வந்து பார்த்தீங்கன்னா 2a அப்ளை பண்ணுங்கள். 2a² -5 × 2a ப்ளஸ் 6. ஸோ 2a² பண்ணிங்கன்னா 4a² -10a ப்ளஸ் 6 ஆன்சர். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2. ஸோ 2 அப்ளை பண்ணுங்கள். 2² -5 × 2 ப்ளஸ் 6. ஸோ 2² பண்ணால் 4 -5 × 2 = 10 ப்ளஸ் 6. ஸோ ஆன்சர் வந்து 0. ஏன்னா 4 + 6 வந்து 10 - 10 வந்து 0. லாஸ்ட் ஒன் 4th, எஃப் ஆஃப் எக்ஸ் -1. ஸோ எக்ஸ் -1² -5 × x - 1 ப்ளஸ் 6. ஸோ ஏ மைனஸ் 4 எக்ஸ் பண்ணால் a² -2ab2x ப்ளஸ் b² மைனஸ் இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5x ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஃபைனல் ஆன்சர் வந்து x² -7x. இது ரெண்டு தான் ஆட் பண்ணும்போது -7x. ஸோ இந்த 1, 5, 6 ஆட் பண்ணிங்கன்னா 12 answer.